ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனை தான். அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷனில் சில சொதப்பல்லாம் பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் திரும்ப வந்து வேறு ஒரு அரிசி மாவில் ஸ்டோர் பாட்டில் வந்து தட்டை ட்ரை பண்ணேன். தட்டை வந்து சூப்பராகவே வந்தாச்சு. ஸோ அதுலேருந்து வந்து வாங்கின மாவில் தான் மிஸ்டேக்கு. ஸோ இந்த மாவில் வருதுன்னா அந்த மாவில் வராதுக்கு காரணம் நம்ம இல்லை அப்படிங்கிறத ஒரு மாதிரி ப்ரூவ் பண்ணிவிட்டு, உப்பு சிடையும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் சொல்ல, ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் உப்பு சிடைக்கான அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரிலாம் பண்ணால் வெடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம், அலண்டு போகாது அப்படிங்கிறலாம். ஸோ சொன்ன அத்தனை விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வெடித்து செதறி இருக்குது கிச்சன் ஃபுல்லாக. எனக்கு வந்து அந்த மொமெண்ட்டில் வந்து வெடிக்கும்போது அடுப்பு அணைக்கிறது தான் ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது ஒழிஞ்சு, அந்த சமயம் வீடியோ எடுக்கிறதுங்கிறது முடியல. அது மட்டும் இல்லாமல் எனி டைம் அது பாப் ஆகிட்டு இருந்தது. ஸோ என்னால் பக்கத்துலேயும் போக முடியல. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, நல்லா சலிக்கணும், ஈரப்பதம் இருக்கக்கூடாது மாவில், நல்லா வறுத்த மாவை லைட்டாக சூடு பண்ணினதுக்கப்புறம் நல்லா சலிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை சல்லடையை வச்சும் சலித்த மாவு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு உப்பு சிடைக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பகை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இனிமேலும் இந்த உப்பு சிடைங்கிறத வந்து நான் ட்ரை பண்ணுற பிளானில் இல்லை. ரெசிபி ஷேர் பண்ணவங்களுக்கு டிப்பு எல்லாத்தையுமே வந்து போன வீடியோவில் கமெண்ட்டாக ஷேர் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து நம்பிக்கை வரல. ஸோ கிச்சனுக்குள்ளேயே என்டர் ஆகாமல் நான் வந்து கிச்சனுக்கு வெளியில இருந்தே தான் இது எல்லாத்தையுமே விட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். கீழெலாம் ஏன் போட்டு வச்சுருக்க? ஸோ அடுப்பை தவிர எல்லா இடத்துலையும் இருக்கு சீடை. அந்த வாணலியில் வறுத்துருக்க வறுத்த அரிசி மாவு, சல்லடையில் சலிச்ச மாவு, ஸ்டில் இப்படி ஆறதுன்னா அப்போ இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? சீடையே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸ்டவ்வை எண்ணெயாலே வாஷ் பண்ணியிருக்க முடிஞ்சதா இல்லையா கிருஷ்ண ஜெயந்தி? இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் போதுமா? அவ்வளோதான், இதுக்கு மேலே ட்ரை பண்ண ரொம்ப அது எப்படி வராமல் போயிடும் சீடை அப்படின்னு ரொம்ப இருமாப்பில் திரும்ப அப்படியே ஒரு தைரியத்தை வர வச்சுன்னு பண்ண. இது கிருஷ்ண ஜெயந்தியா தீபாவளியானே தெரியல எனக்கு. ஒரு தடவை பண்ணி பாருங்களேன். வெடி வெடி சத்தம் நேற்று நேரு காதம் பொழக்குது. நேத்து ராத்திரி 11 மணி வரைக்கும். அப்ப இன்னைக்கு இல்ல, இந்த தடவை அந்த மாவை மாத்தி தட்டை பண்ணினா சூப்பரா வந்தது. இப்ப நான் இது ஃபர்ஸ்ட் ஒரு ஈடு போட்ட வெடிக்கல வெடிக்கல தான் உங்களை கூப்பிட்டேன். கேமரா எவ்வளவு சீட போட்டேன், எவ்வளவு சீட அது சும்மா ஒன்னே ஒன்னு ட்ரை பண்ணி போட்டேன், எல்லாமே கரைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் மாவு. சோ சீட இனிமே அகராதிலே கிடையாது. சீடன்னு ஒண்ணே இனிமே நான் ட்ரை பண்ணவே போதில்ல. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். சரி, நீ பண்ண மாட்ட ஆனா சாப்பிடுவ கடையில இருந்து வாங்கி. என்னதான் இந்த கஷ்டத்துல வெளியில சிரிச்சாலும் இது எல்லாத்தையும் வந்து பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஆத்திரமும் அழுகையுமா வரும். இத்தனையும் வந்து ஏதோ பண்ணோமா, எடுத்து டப்பாவில் அடைச்சி வச்சோமா, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ரெடி அப்படின்னு வச்சுட்டோமா அப்படின்னு இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இது அத்தனையுமே வந்து திரும்ப நம்ம வந்து இந்த ஆயில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த தடவை உப்பு சீடையோட கதை எப்படிலாம் ஆச்சு அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வ்ளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ முடித்ததுக்கப்புறம் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா அண்ட் ராதைக்கு வந்து ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு இந்த அம்மக்கலத்தில் மறந்தாச்சு. ஸோ ப்ரீவியஸ் டேவும் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த முறுக்கு சீடை அந்த ப்ரிப்ரேஷன்லேயே போச்சு இல்லையா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்ணலான்னு நினச்சி தான் அதை வந்து அட்டெம்ட் பண்ணேன். அதில் வந்து பயங்கரமாக வேலை இழுத்தாச்சு. ஸோ இருந்தாலும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 o'clock அரவுண்டு வந்து அதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்பப்போ ஹேண்டியாக ஹெல்ப் பண்ணும். சூயிங் மிஷின் வீட்டில் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் இந்த மாதிரிலாம் நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிக்கிறதுக்கு பல தடவை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு.
ஸோ கண்டிப்பாக இதை வந்து நான் ரிக்ரெட்டே பண்ண மாட்டேன். வாங்கின ஒரு பொருள் அப்படிங்கிறதுல வந்து வேஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணாத ஒரு விஷயம்னா அது வந்து சூயிங் மிஷின் தான். ஸோ இப்போ வந்து வீட்டில் இருந்த ஆல்ரெடி நான் வந்து தைப்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வச்சு வந்து இருந்த காம்பினேஷனில் எல்லோ வித் பிங்க் காம்போவில் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ டைம் ஆகிட்டே இருக்குது, நம்ம வந்து பூஜைக்கு தேவையான சாமானெல்லாம் எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு தேவையான தயிர் பால் அதெல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஸோ தயிர் பார்த்திங்கன்னா காலம்பரை தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தோய்ச்சேன், அதனால் ரொம்ப அந்தளவு புளிச்சு தோயலை. இருந்தாலும் புது தயிரை வந்து அபிஷேகத்துக்கு எடுத்துக்கணுமே, எங்கிறதுக்காக காலையில் துவைச்ச தயிர் எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது வந்து இப்போ இழகோலத்துக்கு வந்து மாவு கரைச்சின்ருக்கேன். இதுக்கும் நிறைய பேர் லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தீங்க, இதில் வந்து மைதா ஆட் பண்ணாமல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணால் அந்த பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு. ஸோ இந்த தடவை கார்ன்ஃப்ளவரில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எல்லாத்தையும் இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷனில் இதுவும் வந்துடும், எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு உட்கார்ந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அவங்கள கொஞ்சம் நேரம் கவனிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் இல்லையா ஈவினிங் வந்ததுக்கப்புறம். ஸோ அதெல்லாம் பண்ணின்னு இருக்கேன். பட் சஹானா வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு சந்தனம் இழைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினா. ஸோ இது வந்து அபிஷேகத்துக்கு வந்து இந்த இழைச்ச சந்தனம் அப்படிங்கிறது வந்து நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் எடுக்கும், பட் இருந்தாலும் சில வேலைகளை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பசங்கள்கிட்டேருந்து வாங்கிறதுல வந்து அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ஸோ சொன்னதுக்காக வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்க தான் எடுக்கும், இது இழைக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் மெதுவாக அவளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணின்றிருந்தா. பட் என்ன தான் இருந்தாலும் பொன் குழந்தைகள்ட்ட வந்து ஓரளவாவது வேலையை வாங்கிடலாம் இந்த ஆம்பளை பசங்களை வந்து வேலை வாங்குறத விட. ஸோ என்ன தான் சொன்னாலும் அவங்க இருக்கிற அந்த இதில் தான் இருப்பாங்க, நம்ம வந்து சொல்லி வேலை வாங்குற அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து சஹானாட்ட ஈஸியாக வேலையை எனக்கு வாங்கிட முடியும். ஸோ அடுத்தது வந்து இழகோலம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். மெயினாக வந்து கிருஷ்ண ஜெயந்தினா எல்லாருக்குமே தெரியும், அந்த கிருஷ்ணரோட பாதத்தை வந்து நம்ம வாசல்லேருந்து பூஜை அறை வரைக்கும் போடுறது இருக்கும் வழக்கம். நிறைய பேர் நிறையா டெக்னிக் ஃபாலோ பண்ணுவீங்க, நிறையா அந்த எப்படி அந்த ஃபூட் வந்து வரைகிறது அப்படிங்கிறதெல்லாம். பட் எனக்கு வந்து இந்த கையை வந்து குவிச்சு வச்சு அதில் வந்து போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை வந்து நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன ட்ராப் ட்ராப்பாக நம்ம வந்து அந்த ஃபிங்கர்ஸ்க்கு அழகாக வச்சோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சுப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலும் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து கிட்டா நடந்து வருவான், ஏன்னா வந்து கொஞ்சம் இப்போ நிறையா ஃபுட் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வந்தாச்சு, பூஜை அறைக்கு வரைக்கும் நம்ம எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து அபிஷேகம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து சாம்பிராணியை வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கறி வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே ஃபேர் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதை வந்து அடுப்பில் வச்சு அந்த கறியை ரெடி பண்ணின்ருக்கேன். ஸோ இப்போ வந்து அழகாக வந்து எல்லாம் இந்த காயற வரைக்கும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும், இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் தெரியாமல் நடந்துருவாங்களே அப்படிங்கிறனால இந்த மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் வைக்கிறது ஒரு விதத்தில் வந்து பிரைட்டாக யாரும் டக்குன்னு நடக்காமல் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சாம்பிராணியை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு குளிப்பாட்டி சாம்பிராணி போட்டு ட்ரெஸ்அப் பண்ணி அலங்காரம் பண்ணுவோமோ அதே ப்ராசஸை தான் பண்ண வேண்டியது. இதில் வந்து ஒரு பெரிய நம்ம வந்து தப்பாக பண்ணுறோம் ரைட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வீட்டு குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த ஆசையோடு அப்படியே பண்ணாவே போதும். கிட்டாக்கு பண்ணும்போது கிருஷ்ணர் வந்து அப்படியே ஏற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுலபனவர், அவருக்கு வந்து பெரிய ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது வந்து அடிக்கடி சொல்கிறது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூ அகெயின் வாங்கின்னு வந்தது, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு அர்ச்சனைக்கு தேவை. அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு வந்து ஃப்ரெஷ் அந்த தயிர், அதுக்கப்புறம் தேன் பால், அப்புறம் அந்த ஸ்நான பொடியை வந்து கலந்து வச்சுருக்கேன். சில பேரோட வழக்கம் வந்து வெந்நீர் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கும், பட் எங்கள் வீட்டில் அந்த வழக்கம் இல்லைங்கிறதுனால நார்மல் வாட்டர் தான் வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அர்ச்சனை 108 அர்ச்சனை சில பேர் என்ன வழக்கமோ அது எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தான் என்னால் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ண முடியும். பட் எனக்கு வந்து அந்த அந்த பூஜையில் அதில் ஒரு ஃபோக்கஸ் போகும்போது கண்டிப்பாக வீடியோங்கிறது வந்து அங்கே எங்கே அப்படி கிளிப்ஸாக தான் ஆட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அபிஷேகம் ஆன கையோடு நம்ம வந்து தொடச்சி விட்டு அலங்காரம் பண்ண வேண்டியதுதான். ஸோ அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அஷ்டோத்திரம் படித்து அர்ச்சனை அதெல்லாமே முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறமா பூஜை நைவேத்தியம் இந்த பார்ட்டெல்லாம் தான் இருந்தது. ஸோ சில விஷயங்களை வந்து வளாகில் வந்து காமிக்க வேண்டாம் அப்படிங்கிறனால நான் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். எஸ்பெஷலி இந்த நைவேத்தியம் பார்ட்டெல்லாம் வந்து யூஸ்வலாகவே கோவிலில் பார்த்திங்கன்னா திரை போட்டு பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ வ்ளாகை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக சில ஸ்பைஸ் அப் பண்ணி ஆட் பண்ணி சில விஷயங்களை காமிக்கிறதோ இல்லை எனக்கு வந்து வேண்டான்னு தோன்ற சில விஷயங்களை வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணுறதோ நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். எனக்கு வந்து எதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்குமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய வீட்டில் நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணோம். நார்மலாக ஃபீல் பண்ணலாம், லைக் அந்த அபிஷேக பார்ட்டெல்லாம் கொஞ்சம் ட்ராகிங்காக இருந்திருக்கலாமோ என்னமோ எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து சில பேர் அது ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க. ஸோ அந்த டிவைனிட்டியை குறைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த பார்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் நான் அப்படியே வந்து எடிட் பண்ணாமல் விட்டுருந்தேன்.
கண்டிப்பாக இந்த விலாக் மூலமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான விலாக்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மெமரிஸையும் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஒரு ரெக்கார்டிங்காக ஒரு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான விலாகெல்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.